சென்னை அணியின் ஜெர்சியோட ட்விட்டரில் போஸ்ட் ஒன்று வெளியிட்ட நடிகர் சிம்பு சர்ப்ரைஸுக்கு தயாராகுங்க, சர்ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிங்கன்னு குறிப்பிட்டிருந்தார். உடனே நம்ம சிம்பு ரசிகர்கள், அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ஆல்பம் பாடல் ஒன்று பாடியிருக்காரு, அந்த பாடலை கூடிய சீக்கிரமே ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு கெஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வீடியோவை வெளியிட்டு வேல்ஸ் நிறுவனம் தயாரிக்கிற அடுத்த படத்தில் சிம்பு கதாநாயகனாக நடிக்கிறாருன்ற அறிவிப்பை வெளியிட்டாங்க. அந்த படம் தான் கொரோனா குமார், கோகுல் இயக்கத்தில் உருவாக இருக்க திரைப்படம் தான். இந்த படத்தோட படப்பிடிப்பை செப்டம்பர் 25ஆம் தேதி தொடங்க திட்டமிட்டிருக்காங்க படக்குழுவினர். இது நம்ம எஸ்டிஆர் நடிப்பில் உருவாகிற 48வது திரைப்படம். அது மட்டும் இல்லாமல் இந்த அறிவிப்போடு சேர்த்து இன்னொரு அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக பிரத்யேக பாடல் ஒன்றும் வெளியாகும்னு அறிவிச்சிருந்தாங்க. இந்த பாடலை கொரோனா குமார் படக்குழு தான் உருவாக்கி இருக்காங்க. இந்த பாடல் இன்னைக்கு சாயந்தரம் 6:30 மணிக்கு வெளியிடுவோம்னு அறிவிச்சிருந்தாங்க. சொன்னபடியே அந்த பாடலையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த பாடலும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, வேற லெவலில் தெரிய விட்டுருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸில் இருக்க ஒவ்வொரு பிளேயர்ஸுக்கும் ஒவ்வொரு வரியை போட்டு பாடலை சும்மா செதுக்கி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலை தோனி கொரோனா குமார் தான் நார்த் மெட்ராஸ் ஞானி அப்படின்ற ஒரு லைனும், சின்ன தலை ரைனா கொரோனா வைரஸ் பிறந்த நாடு சைனான்ற லைனும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எந்த லைன் பிடிச்சிருந்தது அப்படின்றத நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாடல் கேட்குறதுக்கும் சூப்பராக இருக்குது, அதை விட பார்க்குறதுக்கு செம கலர்ஃபுல்லாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோ ஆர்மியில் கலக்கி இருக்காங்க இந்த பாடலை. இன்னைக்கு ராத்திரி 7:30 மணிக்கு தொடங்க இருக்க ஐபிஎல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் நேரடியாக மோத இருக்காங்க. இந்த பாடல் ரிலீஸ் ஆன நேரம் சிஎஸ்கேவுக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பாக நான் ஒரு சிஎஸ்கே சப்போர்ட்டர் தான், நீங்கள் யாரோட சப்போர்ட்டருன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மைண்டில் வச்சுக்கோங்க, நம்ம எஸ்டிஆர் தோனியுடைய ரசிகன்.